இப்பப்பா நம்ம ஸ்கின்னை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு லோஷன் அம்மா தயார் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா 100க்கு 100 நல்ல அம்மாவே அப்ளை பண்ணிக்கிட்டு வரதே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த இதை காமிக்கிறேன். இப்போ நிறைய பேர்ப்பா நீங்கள் நிறைய ஆஃபீஸ்க்கு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இது செய்ய முடியலன்னா அம்மா கிட்ட ஃபோன் காலில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்பப்பா இது வந்து அலவரா ஜெல்லு, இது எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் பியூர் ஜெல்லுப்பா, நல்லா இருக்கு. நான் அம்மா வந்து நானே யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன், நல்ல எனக்கே ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஜெல் இருக்குல்லப்பா, இப்போ இந்த அலவரா ஜெல்லை வந்து இதில் நம்ம போட்டுக்கிறோம். 6 மாதம்னாலும் நம்ம இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பிட்டு கெடவே கெடாது, அப்படியே டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அம்மா வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜெல்லு, அலவரா ஜெல்லு. இது வந்துப்பா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கக்கூடியது. ஆலிவ் ஆயில் அம்மா சின்ன பாட்டில் தான் வாங்கியிருக்கேன், இதே நல்லா லாங்காக நம்ம வரும். இந்த ஆலிவ் ஆயிலை 1 ஸ்பூனு ஊற்றிக்கிடுவோம். இது வந்து ரோஸ் வாட்டர்ப்பா, ரோஸ் வாட்டரு. இது எல்லாமே உங்களுக்கு கடையில் கிடைக்குதுல்லப்பா, அதனால எல்லாமே கிடைக்குது. நல்ல ஒரு ரோஸோடைய மனம் ஓப்பன் பண்ணோனையும் இது 1-2 ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். இதுப்பா அம்மா வந்து பாதாம் எண்ணெய், இது வந்து பாதாம் எண்ணெய். அதே மாதிரி தான் சின்ன பாட்டிலாக வாங்கி வச்சுருந்தேன், யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கு. இப்போ இதையும் இந்த பாதாம் எண்ணெயும் ஊற்றிக்கிடுவோம். இது வந்து கிளிசரின்ப்பா, நம்ம ஃபேஸுக்கெலாம் போட்டால் நம்ம எல்லாத்துக்கும் ஸ்கின்னுக்கு போட்டோம்னா நம்ம உள்ள ஸ்கின்ல உள்ள அழுக்கை எடுக்கக்கூடியது. அதனால் இதுவும் நம்ம ஒரு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் விட்டுக்கிடுவோம். நம்ம வந்து மெடிக்கலில் தான் வாங்கினேன், மெடிக்கலில் கிடைக்கிது இது கிளிசரின். இது வந்துப்பா தேங்காய் எண்ணெய், சிக்கெண்ணெய், நல்லா சிக்கெண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். இதுவும் 1 ஸ்பூன் ஊற்றுக்குறோம். இதை பூரத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்பப்பா அம்மா வந்து அலவரா ஜெல்லு திருப்பியும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த இதுலேருந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி வரணும், இந்த மாதிரி வரணும். வந்துச்சுன்னா அல்வா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இப்படி அல்வா மாதிரி இருக்கணும். எல்லாமே நல்லா மிக்சர் ஆகிருக்கு. நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கைவிடாமல் நல்லா அடிச்சிடணும். நல்லா அடித்து வச்சுக்கிட்டோம்னா இப்படி அல்வா மாதிரி வந்துடும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எக்காரத்தை கொண்டு கெடாது, 6 மாதம்னாலும் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இப்பப்பா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ டப்பாவில், காளி டப்பாவில் அம்மா யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக காளி ஆகிருச்சு. இப்போ நான் இதில் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். டப்பா வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும், ஒரு விட்டு தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிடணும். இதை வந்து 1 பாட்டிலில் போட்டாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா இதை வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து எடுத்துப்பா நம்ம என்ன செய்யணும், காலையில் நம்ம எழுந்திரிச்சு யார் வேணாலும் தரலாம், வயசானவங்க மட்டும் இல்லை எல்லாருமே, சின்ன பிள்ளைகள் கூட இதை நல்லா நம்ம தேய்ச்சி விட்டோம்னா பிள்ளைகளுடைய ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா க்ளோவும் கொடுக்கும். ஆமாம், அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, என்ன இருக்க நீங்கள் சிவப்பாக்கிட்டே வர்றீங்க அப்படின்னாங்க. நான் நினச்சது தெரியல, ஒருவேளை இது போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்குதோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இந்த இதுக்குள்ளப்பா நம்ம ஸ்கின்ல ஃபுல்லாக நல்லா தடவிக்கணும். நம்மளுக்கு வறண்டு போன ஸ்கின் இருக்குல்லப்பா, வயசானவங்களுக்கெல்லாம் வறண்டு போயிருக்கும் ஸ்கின்னு, அவங்களுக்கெல்லாம் இப்படி வயசானவங்க சின்ன பிள்ளைய அவங்க குளிக்க போகாமல் தான் இந்த இதை நான் அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஸ்கின் நல்லா ஷைனிங் கொடுக்கும். இப்படி தேய்ச்சிக்கணும், நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த கையிலையும் நல்லா இந்த கையிலலாம் நல்லா தேய்ச்சிக்கணும். அதே மாதிரி ஃபேஸ்க்கு நம்ம ஒரே முகத்துக்கும் நல்லா அதே மாதிரி தடவிக்கணும். நம்ம கழுத்துக்கும் நல்லா, கழுத்தில் நல்லா சுருக்கம்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ அதுலேயும் நல்லா தடவிக்கணும். அவ்வளோதான்ப்பா.
நம்ம கழுத்துக்கு தடவிக்கணும், முகத்துக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணோம்னா அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லாட்டா ஒன் ஹவர் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வாரத்துக்கு 3 தடவையோ 4 தடவையோ இப்படி போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். கண்ணில் கண் வந்து உங்கள் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு கருப்பு உழுகாது. சின்ன வயசு பிள்ளைகளுக்கு வந்து நம்ம இப்படி இதில் முகத்தில் இப்படி தரை வந்தோம்னா நம்ம அதுகளுக்கு வந்து பரு வராது, ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும்ப்பா. அதனால் அம்மா இதை வந்து தடவிட்டு வரனால எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நாம் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போப்பா அம்மா வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன். இதை வந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் சென்று நல்லா வாஷ் பண்ணிட்டால் நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த இதை வந்து நம்ம மூடி போட்டு இதை மூடி போட்டு உள்ளே ஒரு ஸ்பூன் வச்சுக்கணும்ப்பா. அதுக்கு தந்த பாக்ஸுக்கு தந்த ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறணும். வெளியவே தான் வச்சுக்கலாம். நம்ம வந்து எத்தனை நாளைக்குனாலும் அப்படியே தான் இருக்கும், கெட்டே போகாது. நம்ம எப்போ தேவைப்படுதோ நம்ம வந்து இதை போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த 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 லோசனை போட்டு தேய்ச்சிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கும் வளரும் பிள்ளைகளுக்கும் நம்ம இது மாதிரி தேய்ச்சி விட்டு அவங்கள குளிக்க வச்சோம்னா பிள்ளைகளுக்கு நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். பிள்ளைகளுக்கு வளர வளர நல்லா குளோவும் கொடுக்கும். நல்லா அம்மாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ இது அம்மா வந்து சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அம்மா வந்து ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நிறைய பேர்ப்பா நீங்கள் நிறைய ஆஃபீஸ்க்கு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இது செய்ய முடியலன்னா அம்மா கிட்ட ஃபோன் காலில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வேணும்னாலும் உங்களுக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி தரேன். இதுவும் சேல்ஸ் உண்டு. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.